happy to welcome all my press friends and my beautiful team of Jigri Dost. Thank you so much. நம்ம ஏன் இங்க சேர்ந்து போனா மூவி வந்து 15 டேஸ் மேல கண்டினியூஸா தியேட்டர்ஸ்ல ரன் ஆயிருக்கு. அண்ட் இது வந்து ரோஹிணி தியேட்டர் கோயம்பேட்ல தான் நடந்துட்டு இருக்கு. ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு மிஸ்டர் ரேவன் சரண், மேனேஜிங் டைரக்டர் ஃபார் ரோஹிணி சினிமாஸ். ஸோ டு பிகின் வித், இது வந்து என்னன்னா ஒரு பெரிய சக்சஸ் மீட் அப்படிங்கிறதோட இது வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் மீட். எங்க சைஸ் ஆஃப் அ மூவிக்கு 15 நாள் கண்டினியூஸா தியேட்டர் ஸ்கிரீன்ஸ் கிடைச்சது, இட்ஸ் அ பிக் என்ன சொல்றது, பெரிய லக் அண்ட் பெரிய கிராட்டிடியூட் நான் சொல்ல நினைச்சேன். ஸோ டு ஸ்டார்ட் வித், ஐ வாண்ட் டு ஹானர் ஆல் அவர் டெக்னீஷியன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு ஹானர் எஸ்பி அர்ஜுன், மை கோ ப்ரொடியூசர். அர்ஜுன் வந்து இதில் வந்து ஒரு கோப்ரொடியூசராக மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஹீஸ் ஆக்டட் ஆஸ் அரவிந்தன் சொல்லி ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த படம் ஸ்டாப் ஆகும்போது அவர் தான் கேம் ஆஸ் யூனோ லைக் ரெஸ்கியூவர் அண்ட் கம்ப்ளீட் த ஃபில். ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். தேங்க் யூ அர்ஜுன், தேங்க் யூ ஸோ மச். அண்ட் நெக்ஸ்ட் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப உயிர் கொடுத்த என்னோட ஜிகிரி தோஸ்த் ஆஷிக். ஏன்னா அவர் வந்து லோகி கேரக்டர் நடிச்சிருந்தாரு. தேங்க் யூ ஸோ மச். நீங்க ஸோ மச் வேல்யூ ஃபார் ஃபில். தேங்க் யூ. காமெடி ஆஃபீஸ் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. தேங்க் யூ. தேங்க் யூ ஆஷிக். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப ஷூட்டிங்ல இருந்து அண்ட் எண்ட் வரைக்கும் ஒரு கேமராமேனா மட்டும் இருந்தாலும் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மாதிரியும் வேலை பார்த்த சரண் டாக்டர் ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சார், தேங்க் யூ. தேங்க் யூண்ணா. அண்ணா வந்து எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு, அவர் ரியலி தேங்க்ஃபுல். இதுக்கப்புறமா மியூசிக் டைரக்டர் அஸ்வின் விநாயக் மூர்த்தி, அவர் என்னோட எல்கேஜிலேருந்து என்னோட கிளாஸ் ஸ்கூல் மேட்டர், ஸ்பெக்டாகுலர் மியூசிக் கொடுத்துருக்காரு படத்துக்கு. ஏன்னா பப்ளிக் ஆடியன்ஸ் எல்லாருமே அதை அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்யூ. வேர் ஸோ மச் வேல்யூ, தேங்க்யூ. ஏகே பிரசாத்னா, கிராஃப்ட் ஒர்க்ஸ் எம்டி, அவர் தான் வந்து இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹெட்டு. எல்லா சிஜிலேருந்து டிஐலேருந்து எல்லா சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்லேருந்து ஒரு 13 கரெக்ஷன் பண்ணியும் அது வந்து ஒரு சாஃப்டாக எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணி கொடுத்தாரு. எங்கேயுமே கணக்கு வழக்கெல்லாம் பார்க்காம நட்புக்காக ஜிகிரி தோஸ்த் படம் டைட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஜிகிரி தோஸ்த்துன்னு லைக் அது ஒரு அட்டாச்சியாக இருந்திருக்காரு. ஐம் வெரி தேங்க்ஃபுல். தேங்க்ஸ்ண்ணா. இன்ஃபேக்ட் பிரசாத் தான் இல்லைன்னா ஜிகிரி தோஸ்த் இன்னைக்கு இவ்வளோ நல்லா ரிலீஸ் ஆகி மாத்தல. ஸோ வெரி வெரி தேங்க்ஃபுல். படத்துக்கு வந்து இவங்கெல்லாம் எப்படி இம்பார்ட்டன்ட்டும் படத்தை வந்து சிவம்மனா வந்து வில்லன் அடிச்சிருக்காங்க, மிரட்டியிருக்காங்க, எல்லா ரிவ்யூஸ்லையும் அவர் பக்கத்துருக்காங்க, குங்குமம்ல வந்து தனி ஆர்டிக்கலே யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெரி ப்ரவுட் டு யூனோ இதில் வந்து நான் ஃபுல் லெங்க் வில்லனா ப்ராப்பராக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தா நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆக்டராக அவர் வருவாரு நான் கண்டிப்பாக ஆசைப்பேன். தேங்க்யூ. எதுவுமே
அடிக்கடி அடுத்திருந்தாலும் ஒன்னா அவர் படமா பார்க்கும் போது கரெக்டா பண்ணி கொடுத்தாங்க. படம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணமும் அதுதான். மகேஷ் மாத்தியம்மா, அவங்க விஜயாதி சாரோட ஆஸ்தான ஸ்டண்ட் மாஸ்டர். அண்ட் அவங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சினிமா ஃபைட்ஸ் கற்றுக் கொடுத்த எனக்கு ஒரு டீச்சர் அவரு. ஸோ தேங்க் பண்ணிங்களா. ரெண்டு நியூ ஃபேஸ் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் வேறு லெவல் மாசாக கொரியோகிராஃப் பண்ணிக்கிட்டாரு. ஸோ வெரி தேங்க் பண்ணுறேன். சரோடகுமார் தான் மேக்ஸ் ஸ்டுடியோஸில் இருக்காங்க. பட் பல தமிழ் சினிமாவில் இருக்க எல்லாம் முக்கியமான படமும் அவங்க தான் பண்ணுறாங்க. எங்களுக்கும் நிஜமாகவே சவுண்ட் டிசைனரை மட்டும் இல்லாமல் ஆடியோகிராஃபி மட்டும் பண்ணாமல் எனக்கு அண்ணனாக இருந்தார். நிஜமாகவே எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. வெரி வெரி தேங்க்ஃபுல் டு கேரக்டர் ரியல் லைஃப் கேரக்டர் தான். என்னோட எல்கேஜி
எல்கேஜியில இருந்து நாங்கள் கிளாஸ்மேட்ஸ், கிளாஸ் 13-29 இயர்ஸாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதனால் இந்த படம் நடக்கிறது தான் இவ்வளோ ஒரு காரணம். ஸோ ஐ கம்ப்ளீட்லி ஓ மை சக்சஸ் டு ஹிம். Thank you, Arun, for being a great support. Thank you. இங்க படம் 15 days இங்க ஓடிட்டுனா எங்க மேல ட்ரஸ்ட் வச்ச ரோஹிணி தியேட்டரோட ஓனர் மிஸ்டர் ரேவன் சார் தான் காரணம். எல்லாருமே நல்ல ஸ்கீம்ஸ் கொடுத்துருந்தாங்க, பட் ஸ்டில் செகண்ட் வீக் தேர்ட் வீக்குன்னு அதில் ரன் ஆகக்கூடிய காரணம் வந்து இது ஒருத்தர் தான். எல்லாம் நியூ ஃபேஸ் மூவிஸ்க்கெலாம் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறதில்ல, பட் இவங்க எங்களை நம்பி கொடுத்தாங்க. அண்ட் இந்த என்ன சொல்கிறது 15th day சக்ஸஸ்ஃபுல்லாக இங்கே ஓடுதுன்னா ஐம் ரியலி தேங்க்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். ஆல்சோ இவர் தியேட்டர் மட்டும் கொடுக்காம ரிலீஸ்க்கு முன்னாடி எங்களுக்கு நிறையா அட்வைஸ் கொடுத்தாரு, எப்படிலாம் ரிலீஸ் பண்ணோம், எந்தெந்த டேட்டில் வரணும் அப்படின்னு. பட் ஒரு சில விஷயங்கள் எங்களால் கேட்க முடியாது. சாரி ப்ரோ, அர்ஜுன் டாக் அபவுட் இல்லை ஒரு சின்ன ஸ்டோரி என்ன ஷேர் பண்ணலாம். ஸோ ஏன் எந்த அளவுக்கு எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்க பிஃபோர் இட் வாஸ் ஈவன் டிசைடட் ஜிவி தோஸ் ஓகே தியேட்டர் ரிலீஸ் ஃபுல் ஃபிளேஜராக வென் வி டிசைடட் ஹி கேவ் தி அஷரன்ஸ் ரோஹினியில் ஃபார் ஷோர் வில் என்ஷோர் த மெயின் ஸ்க்ரீனில் வில் ஹேவ் த மூவி பிளேயிங் அவுட் ஈவன் இஃப் ஃபர்ஸ்ட் வந்து இவர் ஏர்லியர் சப்போஸ் டு கிளாஷ் வித் பிக் மூவிஸ் அதுக்கப்புறம் வென் இட் வாஸ் ஈவன் வென் த ரிலீஸ் டேட் வாஸ் லாங் டேஸ் 20 seconds சலா டங்கி அந்த மாதிரி பெரிய படங்கள் வரப்போ கூட ஹி அஷோர்ட் அஸ் தட் ஓகே ரேவன் his one assurance was Rohini Theatre, Jiggly Dost will always have a standing and today they are standing as a testimony to that. So, our forever gratitude to Mr. Rohini. Thank you. Thank you. Thank you. Thank you.